வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமன் இன்டர்வியூ குவஸ்டின் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஒரு பிஇ ஃப்ரெஷ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிற கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னா அவங்களோட கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டிசைனிங் ஃபீல்டுனா அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஃபெசிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், ஒரு மெயின்டெனன்ஸ் போகிறீங்கன்னா அங்கே வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன கம்பெனிக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டாப்பிக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஜாப் போகிறீங்க, அங்கே என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு அப்படின்னு போகும்போது அங்கே மேஜரான எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிக் ஐடியாவது இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட நம்ம டிகிரியில் படித்ததை வச்சு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். அதில் என்னென்னா முக்கியமான மூணு எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்பவே முக்கியம். ஹெச்டி சைட்லாம் வந்து நம்ம தான் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தெரியணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். ஸோ பவர் ஃபெயிலியர் அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ஜென்ரேட்டர் தான், டீசல் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜே பற்றி விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் அன் இன்டரப்டட் பவர் சப்ளை சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சொன்ன அந்த மூணு எக்யூப்மெண்ட்ஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா உங்களை வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது நீங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆன்சர்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ ஸ்டாட்டிக் டிவைஸ் விச் இஸ் யூஸ்ட் டு ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ் வித்தவுட் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்றத நீங்கள் ஹைலைட் பண்ணணும், வித்தவுட் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி அப்படின்றதையும் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதுக்கு கொடுக்குற இன்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ பயன்படுத்தப்படுது. இதுதான் அதோட மேஜர் யூஸ். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். பட் பேசிக் டெஃபினேஷன் சொல்லும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கால்ஸ் ரிலே பற்றி கேட்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் புக்கால்ஸ் ரிலே தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க. ஸோ புக்கால்ஸ் ரிலேன்றது ஒரு கேஸ் ஆப்ரேட்டர் ரிலே, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கன்சர்வேட்டர் டேங்க்குக்கும் மிடில் வச்சிருப்பாங்க. இன்கேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு காயில்ஸில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி ஆகும்போது அதில் வந்து பபுள்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அது கன்சர்வேட்டர் டேங்க்கு போகும்போது இன்பிட்வீனில் இருக்க புக்கால்ஸ் ரிலே வழியாக போகும். ஸோ புக்கால்ஸ் ரிலேவை அது ட்ரிப் பண்ணும். ட்ரிப் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அலாரமோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்போ டிரான்ஸ்ஃபார்மரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து அங்கே நடக்கும். ஸோ இதுதான் ஒரு புக்கால்ஸ் ரிலேவோட மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த புக்கால்ஸ் ரிலேவை பற்றி நீங்கள் இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அது நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சர்ஸ்லேருந்தே அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மரோட சிலிக்கா ஜெல் இதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறோம், அது என்ன பர்பஸ், ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் ஜென்ரேட்டர். ஸோ வாட் இஸ் டீசல் ஜென்ரேட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அதாவது ஒரு ப்ரைம் மூவர், ஒரு டீசல் இன்ஜினை ப்ரைம் மூவராக வச்சு ஆல்டர்னேட்டரை கனெக்ட் பண்ணி அதிலிருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டீசல் ஜென்ரேட்டர் அப்படின்னாலே டீசல் ஃபியூலை யூஸ் பண்ணி ரன் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது. ஒரு பஸ்ஸு லாரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின் கூட ஆல்டர்னேட்டரை கப்புள் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீசல் இன்புட்டாக கொடுத்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினோட ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ இன்ஜினோட ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும், ஆல்டர்னேட்டர் ஷாஃப்ட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்புறம் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டர்லேருந்து பவர் அவுட்புட்டாக கிடைக்கும். வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது சின்ன லெவலில் யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரேட்டர், அது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டரும் இருக்குது. பட் ஃபேக்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து டீசல் ஜென்ரேட்டர் தான். ஒரு டீசல் ஜென்ரேட்டர் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் மெயினாக டிஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ், அதாவது வந்து டைப்ஸ் ஆஃப் யூபிஎஸ் கேட்பாங்க, ஆன்லைன் யூபிஎஸ் ஆஃப்லைன் யூபிஎஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம வீட்டில் அதை பவர் கட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கட் ஆகிட்டு அகைன் பவர் வரும், அது வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ். பட் ஐடி கம்பெனிஸ், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஈவன் நார்மல் கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறது ஆஃப்லைன் யூபிஎஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி பவர் கட் ஆச்சு அப்படின்னா ஃபுல் டேட்டாஸும் லாஸ் ஆகிடும். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற யூபிஎஸ் வந்து ஆன்லைன் யூபிஎஸ், கண்டினியூஸாக பவரும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ யூபிஎஸ் பற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா யூபிஎஸில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணும், இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ, இன்புட் கரண்ட் என்ன இருக்குது, பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, பேக்கப் டைமிங் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக யூபிஎஸ் ரிலேட்டடாக வர கொஸ்டின். ஸோ நீங்கள் யூபிஎஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். நான் யூபிஎஸ் பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து யூபிஎஸை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு ஒரு பேசிக் அவுட்லைன் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றிய கான்செப்ட் புரிஞ்சிட்டு அதோடய ஃபங்க்ஷன்ஸ் புரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும். இது இல்லாமல் சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ்னால் எவ்வளோ சப்ளை இருக்கும், வோல்டேஜ் இருக்கும், த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ்னால் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், லைன் வோல்டேஜ்னால் என்ன, ஃபேஸ் வோல்டேஜ்னால் என்ன, ஸோ ஒரு நியூட்ரல் எர்த் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இதை பற்றிலாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு அவுட்லைன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபர்தராக நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் குவரிஸ் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.